நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஊழலை ஒழிச்சு வறுமையை விரட்ட எங்க கட்சி ஆட்சி மலர போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒற்றுமையோட நாட்டை உயர்த்த எங்க கட்சி வந்து நாடால போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இப்படி வீடு வீடா கதவை தட்டி குறி சொல்லிக்கிட்டு நடந்ததையெல்லாம் மறக்கடிக்க நடிகர் நடிகை பட்டாளத்தோட வாக்கு கேட்டு வந்த மாண்புமிகு அரசியல்வாதிகளே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா எனக்கு என்ன உழைச்சா தான் கஞ்சின்னு ஓட்டு கூட போடாம ஓரமா உட்கார்ந்துபிட்டு பிடிக்காதவங்க ஆட்சிக்கு வந்ததும் குத்துதே கொடையுதேன்னு உருண்டுகிட்டு வரும் திருவாளர் வாக்காள பெருமக்களே உங்க எல்லாருக்கும் செய்தி சொல்ல பேப்பர்ல தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சிரிங்க ரசிங்க அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்கும் எடுத்து சொல்லுங்க சொல்ல சொல்ல விரியும் நல்லதானே புரியும் நடக்கும் செய்தி ரயிலில் குண்டு பின்னணி என்ன தோண்டி குருவி விசாரணை சிபிசிஐடி போலீஸும் பறந்து விரைந்து விசாரணை தமிழகத்தில் வெடிகுண்டு புரளி ஆவடி ரயிலில் சோதனை சோதனை மேல் சோதனை பணிக வளாகத்திலும் சோதனை சோதனையில் ஒண்ணும் இல்லை வீதி பரப்பின காவல்துறை பாயும் சென்னை ஆணைய எச்சரிக்கை கடலூரில் குற்றவாளி கைதான அஷ்ரப் அலி கடலூர் கோர்ட்டில் ஆஜர் 5 நாள் போலீஸ் காவல் அதன் பின்னர் ராஜஸ்தான் ஜோத்பூர் கோர்ட்டில் ஆஜர் படுத்துமாறு கடலூர் கோர்ட் உத்தரவு 8ஆம் கட்டம் 9ஆம் கட்டம் தேர்தலுக்கான பரப்புரை தலைவர்கள் தீவிர பரப்புரை நிலையான ஆட்சி நேர்மையான ஆட்சி 3ஆம் அணியால் முடியாது ஊப்பியில் மோடி தீவிர பரம்புரை பரம்பரையா பரம்பரையா அடிக்கிறாங்க கொள்ள பரம்பரை ஆட்சிக்கு முடிவு கட்ட அமைதியில் மாற்றம் வேண்டும் கெஜ்ரிவால் பரப்புரை ஊழல் ஊறி போய் கை கட்சி ஆட்சி ஊழலுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது காங்கிரஸ் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு சூப்பரான செய்தி நம்ம செய்தி 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் 200 கோடி ரூபாய் கைமாறியதாக அமலாக்க பிரிவு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து ஆர் ராசா ஜி கனிமொழி ஜி தயாலு அம்மாள் ஜி உள்ளிட்ட 19 ஜிக்களுக்கும் மே 26 நேரில் ஆஜராக வேண்டும் என டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக நோட்டீஸ் ஒட்டுகிறார் நமது நேரலை செய்தியாளர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் தன்னை பிரதமர் பதவிக்கு தகுதியானவராக காட்டிக்கொள்கிறார் என்று ராஷ்டிரிய ஜனதா தலைவர் லாலு பிரசாத் குட்டையை கிளறிவிட்டதாக கட்டைய கொடுக்கிறார் நமது லொல்லுசபா செய்தியாளர் 1, 2, 3, 4 மக்களவைத் தேர்தல் ஓட்டு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள குஜராத் இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க தனி நீதிபதி நியமிக்கப்பட்டு விடுவார் என மத்திய உள்துறை அமைச்சர் சிண்டே அறிவித்து விட்டதாக பின்தொடர்கிறார் நமது ஃபாலோஅப் செய்தியாளர் நாட்டில் இருக்கிற ஊழல் தலைவர்கள் எல்லாம் நம்பர் 10 ஜன்பத் சாலையில் முகாமிட்டுள்ளதால் கை கட்சிக்கு இந்த முறை தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பாஜக தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளதாக காலை வாருகிறார் நமது நம்பி கையான செய்தியாளர் மோடியை போல் திருமணத்தை மூடி மறைக்க அவசியமில்லை டிவி அறிவிப்பாளர் அமிர்தா ராய்க்கு அவரது கணவரோடு டைவர்ஸ் ஆனதும் காதலித்த நாங்கள் கைப்பிடிக்கப் போவது உறுதி என்று மாபியின் முன்னாள் முதல்வர் திக்விஜய் சிங் துள்ளி குதித்ததாக எனக்கு 60 உனக்கு 40 என பாட்டு பாடி பிள்ளை இல்லாத வீட்டில் துள்ளி ஆடுகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம் லஞ்சம் ஊழல் இழப்பீடு வம்பு வழக்குன்னு நம்ம அரசியல்வாதிங்க சிக்கிக்கிட்டாங்கன்னா 4-5 நாள் பேப்பரு டிவியில் செய்தியில் அடிபடுவாங்க அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவங்க மேலே இருக்கிற வாய்தா வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது ஊற்றி மூடிட்டு ஊர் ரொம்ப விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க பஜ்ஜி சஜ்ஜி சாப்பிட்ற நேரத்தில் அப்படியே ரிலாக்ஸாக இந்த 2G-யும் லேசாக எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம்
நம்ம ஊர்ல ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறதே பெரிய விஷயங்க. அதுவும் அரசியல்வாதிங்க சம்மந்தப்பட்ட வழக்குனா அந்த எஃப்ஐஆருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்குள்ள தாவு தீந்துடும். ஆனால் அதிசயமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரைக்கும் வந்திருக்கிற அரிதான வழக்கில் ஒன்றா மாறி சாதனை படைச்சிருக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் இழப்பீடு வழக்கு. தேர்தலும் வந்துட்டாலே நம்ம ஊரில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊழல் பிரச்சனையை கொளுத்தி போடுறது வழக்கமான ஒன்று தாங்க. அந்த வரிசையில் 2009 நடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல், 2011 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற 2014 மக்களவை தேர்தல்னு விடாது கருப்புன தொடர்ந்து எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்தில் சிக்கி ஹேட்ரிக் அடிச்சிருக்கு இந்த 2G. நிலக்கரி ஊழல், ஆதர்ஷ் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், இராணுவ தளவாட ஊழல், ஓட்டுக்கு எம்பிக்கள் வாங்கின லஞ்சம்னு அப்பப்போ பரபரப்பு கிளம்பி எங்கே எப்போ முடியும்னே தெரியாமல் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வாய்தா வாங்கிட்டு இருக்கும்போது நமஸ்தே ஜின்னு சொன்னதுமே ஒசரமாக இருக்கிற டெலிஃபோன் டவர் ஞாபகம் வர மாதிரி 2G ஊழல் உலக ஃபேமஸ் ஊழல்னு பேர் வாங்கியிருக்கு. சைஃபரை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான். ஆனால் எத்தனை சைஃபர்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழல் நடந்து எல்லாரையும் திகைக்க வச்ச வழக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தாங்க. அரசுக்கு 176,000 கோடி இழப்புன்னு சொன்னாங்க. கணக்கில் புலியாக இருக்கவங்க கூட எலெக்ஷன் நேரத்தில் 176,000 கோடியில் மொத்தம் எத்தனை சைஃபர்னு கண்டுபிடிக்க திண்டாடி போயிட்டாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வெளியானது என்னவோ மன்மோகனோட முதல் ஆட்சி காலத்தில் தாங்க. அது முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் மன்மோக ஆட்சி காலமும் முடிஞ்சு போச்சு. அட, அடுத்த அரசு அமையிறதுக்கான தேர்தல் கூட தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சுங்க. இப்படி எல்லாமே முடிஞ்சு போனாலும் ஸ்பெக்ட்ரம் வழக்கு பிரச்சனை மட்டும் முடிஞ்ச பாடே இல்லை. 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில் சிபிஐ தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகை, அமலாக்க பிரிவோட குற்றச்சாட்டுன்னு 200 கோடி ரூபாய் விவகாரம்தான் எல்லோருடைய தலையையும் உருட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் 3 பேர் தாங்க இந்த குற்றப்பத்திரிகையில் முக்கியமானவங்க. இதில் தயாளு அம்மாள் நீதிமன்றத்தில் விசாரணையை சந்திக்கிற நிலைமையில் இல்லைங்க. உடல்நிலையும் மனநிலையும் ஒத்து வராததால் தயாளு அம்மாளை வீட்டுக்கே வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. சிபிஐ வழக்கில் இப்போவோ எப்போவோன்னு வழக்கு இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் அமலாக்க பிரிவு கையில் சிக்கின ஸ்வான் டெலிகாம் சம்பந்தப்பட்ட 200 கோடி விவகாரம்தான் சகலகலா வல்லவரான கலைஞருக்கு இப்போ பெரும் தலைவலியை உண்டாக்கியிருக்கு. இந்த 2G கேஸில் இப்போ இருக்கிற காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, முன்னாடி இருந்த பாஜகவும் தொடர்பில் இருக்குன்னு சொல்லப்படுறதால விசாரணையும் கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்கு. எப்படியும் எல்லா ஊழல் வழக்கும் பல வருஷம் நடந்து கடைசியில் பார்த்தா உடஞ்சி போன பலூன் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். இந்த பெரிய சைபர் பலூன் மட்டும் என்ன ஆகும்னு பார்க்கத்தானே போகிறோம். தேசிய கட்சி தலைவர்கள் எல்லாம் மாநில கட்சிகளை திட்டி திட்டி பேசுவாங்களாம். மாநில கட்சி தலைவர்கள் எல்லாம் தேசிய கட்சி தலைவர்களை திட்டி திட்டி பேசுவாங்களாம். மாத்தி மாத்தி ஆட்டம் போடும் இந்த தேர்தல் காலத்துல வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் வண்டி கட்டி நிக்குது. அவங்க பேசுற பேச்சுல கலகலகலன்னு கலகலப்பு மட்டும் இல்லைங்க, சூடு பறக்க சுவையான செய்திகளும் இருக்குது. வாங்க பாப்போம். அமிர்தராயோட எனக்கு இருக்கிற உறவை நான் ஒத்துக்கிறேங்க. இல்லைங்களை நான் அதை ஒத்துக்கிறேன், எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாண்ட நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அதே மாதிரி அமிர்தராய்க்கும் அவங்க கணவருக்கும் உண்டான வாழ்க்கையில் சரியில்லை அப்படின்ட்டு அவங்களும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு விவாகரத்துக்கு. அது நல்லபடியாக முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் என்னோட பேசி ஒரு நல்ல முடிவாக எடுப்பேங்க. இதில் எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை சொல்கிறதுக்கு. மற்றபடி இதனுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனைங்க. இதில் நீங்களாம் வந்து உள்ள மூக்க நுழைச்சி பார்க்கறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஆமாம், இப்படி எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியோட திக் விஜயசிங். இந்த அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நம்ம மன்மோகன் சிங்கோட தம்பி தல்ஜித் சிங் கோகுலி. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்காக அவங்க எல்லாரும் மன்மோகன் சிங் நம்ம செஞ்சு மன்மோகன் சிங் ஐயோ மன்மோகன் சிங் தம்பி மன்மோகன் சிங் தம்பி என்னங்க, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? மன்மோகன் சிங்கோட தம்பி தானே சேர்ந்தாரு, இதுக்கே இப்படி நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணால்
அந்த காலத்தில் ரொம்ப காலமாக நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவங்க வாஜ்பாயோட வளர்ப்பு மகள் கருணா சுக்லான்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களோட எம்பி பதவியங்க எம்பி பதவியை ராஜினாமா போயிட்டு வந்து காங்கிரஸில் சேர்ந்தாங்க. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மறந்துட்டீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு இப்படி ஓவர் ஆடுறீங்க எல்லாரும்? அண்ணாச்சி, ஏன் ஓவர் சீனு உடம்புக்காகாதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, நம்ம மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் இருக்காங்களா, ஏ அவங்க தான். ஆண்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்குதுயா, அதுதான் பெண்களோட பலம். இன்னொரு பக்கம் அதே தான் பெண்களோட பலங்கனமும் சரி, ஆனால் ஆண்கள் வந்து அதை கரெக்டாக கடைபிடிக்கிறது கிடையாதுங்க. பாருங்க, காதலிக்கும் போது பெண்கிட்ட காட்டுற காதலும் அரவணைப்புமே அதே ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்கள்கிட்ட காட்டுறது கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து தவறாக பயன்படுத்தி பெண்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட இன்னல்களையும் சிக்கல்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி தவறான நட்பாளையும் தவறான காதலாலையும் ஏற்படுற சிக்கல்களையும் சீரழிப்புகளையும் தான் இந்த படத்தில் நாங்கள் படம் போட்டு காட்ட போகிறோம். இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஐசைஸ், இந்த மாதிரி படத்தோட கதையை படம் போட்டு சொன்னது நான் இல்லைங்க, இயக்குனர் நடிகர் திரு ராமகிருஷ்ணன். அதாங்க போங்கடி, நீங்களும் உங்கள் காதலும் படத்தோட டைரக்டர் நடிகர் ஹீரோ எல்லாமே அவர் தாங்க. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். நரேந்திர மோடி போகிற பக்கமெல்லாம் என்னை இளவரசர் இளவரசருன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு கோபம் இல்லையான்னு கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. புத்தர் ஒரு மரத்துக்கடியில் கோட்டிருந்தார். அப்போ ஒருத்தர் வேகமாக வந்து புத்தரை பயங்கரமாக திட்டினான், கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டினான். புத்தர் ஒன்றுமே சொல்ல, அவனும் சளைக்கிற வரை திட்டி போட்டு அவன் போயிட்டான். உடனே புத்தரோடைய சீடர்களா, என்னங்க அவன் இப்படி திட்டிட்டு போகிறான், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னாரு. உடனே புத்தர் சொன்னார், அவன் கோபம் அப்படிங்கிற பரிசு எனக்கு கொண்டு வந்தா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அப்படின்னா அவன் யாருக்கு போகும் அந்த பரிசெல்லாம், கொண்டு வந்து அவனுக்கே தானே போகும். இப்போ அதே மாதிரி தான் நரேந்திர மோடியும் கோபங்கிற பரிசு எனக்கு கொடுக்குறாரு, நான் அதை வாங்கலை, அதனால் அந்த கோபங்கிற பரிசே ஒரு நாளைக்கு அவர் அழிக்க போகுது பாருங்க, கண்டிப்பாக நடக்குங்க இது. ஆமாம், இப்படி நடக்குன்னு சொன்னது நான் இல்லைங்க, ராகுல் காந்தி. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ அம்மா பூ வாங்கலையோ பூவு. ரஜினியை பிடிக்காதவங்க யாருங்க இருப்பாங்க? இன்ஃபேக்ட் அவரோட ரசிகன் தான். அவரோட எந்த படத்தையுமே நான் மிஸ் பண்ணதில்லை, எல்லாத்தையும் வந்து தியேட்டரில் போய் விசில் அடித்து பார்க்கக்கூடிய அப்படி ஒரு ரசிகன். என்னோட அடுத்த படத்துக்கு கூட ரஜினி முருகன் தான் பேர் வச்சிருக்கேன்னா பாருங்களேன். இப்படி இருக்க என்னை பார்த்து, ஆமாம் நீங்கள் நடிக்கும்போது ரஜினியோட இன்ஸ்பிரேஷன் வருதே, அவர் மாதிரியே நடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, அந்த மாதிரி அவரோட பாதிப்பு வரலன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டு ஏன் பாதிப்பு வரலன்னு கேட்கணும். இப்படி போய் கேட்குறீங்களே, பூவு பூவு பூவு. ஆட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? இப்போ வேகமாக விறுவிறுனு வளர்ந்துட்டு வராங்களே நம்ம சிவகார்த்திகேயன் தம்பி, அவர் தான் சொன்னார் பூவு பூவு பூவு. எப்பயாவது எங்கேயாவது கலவரம் வன்முறை வெடிகுண்டு துப்பாக்கி சூடு தாக்குதல்னு செய்தி கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கண்டன கணைகள் ஆங்காங்கே பறக்கும். அதுவே அமைதி பூங்காவான நம்ம தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டால் என்னங்க செய்ய முடியும்? வெடிச்ச குண்டால் விடிப்பிதுங்கி போயிருக்காங்க மக்கள் எல்லாம். அதாங்க இன்றைய சித்திரம். முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி நிலைமை இன்னைக்கு அது ரொம்ப மோசம். என்ன விவசாயம்னா, நம்ம எப்படி விவசாயம் பண்றதுன்னு நம்ம முடிவு பண்றது. அப்புறம் யார் முடிவு பண்றது? கொண்டாந்த விளம்பரத்துல சொல்லுவாங்க எல்லாமே விளம்பரம் தான். ஆமா, எல்லாம் ஒரு விளம்பரம் தான் இருக்குது. ஆமா, அதுல இச்சி அந்த விளம்பரத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, கிராமத்துல கொண்டாந்து படம் ஓட்டுவாங்க. ஓ, ஸ்கிரீனை கட்டி ஸ்கிரீனை கட்டி விவசாயம் பாட்டு போட்டுட்டோம்னா மக்கள் கூடிருமா? கூட ஒன்னே செஞ்சுவாங்க. விவசாயத்துக்கு விளம்பரம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஒரு விவசாயி தலையில துண்டை கட்டிக்கிட்டு முண்டாசு கட்டணும். முண்டாசு கட்டினா தான் விவசாயி. விவசாயி ஆமா, ஏன்னா முண்டாசு கட்டினவர் தான் சொன்னாரு. என்ன முண்டாசு கட்டினவர் என்ன சொன்னாரு? விவசாயத்தை விட்டு எல்லாரும் போயிடணும். ஆமா ஆமா, தேவையில்லாத தொழில்
அவ்வளவு பேர் விவசாயத்தை நம்பி ஒரு நாட்டில் இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது என்ன செய்ய முடியும்னு முண்டாசு கட்டினவர் தான் சொல்கிறார் சொன்னார். அதனால முண்டாசு கட்டினவர் விவசாயிக்கு முண்டாசை கட்டி அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா முண்டாசில் வயற்புல நடந்து போவார். நடுவரப்பில் ஆமாம். ஓஹோ, இந்த இந்த பக்கம் இருக்க பயிர், இந்த பக்கம் இருக்க பயிர், வயலில் வயலில் ரெண்டு பயிரும் பேசிக்கிறோம். அப்படியா? விவசாயி நடுவரப்பில் பேசாமல் நிற்பான். விவசாயியாக பேசாமல் நிற்கிறாப்ல? அவன் வாயில் தான் மண்ணில் வச்சு குத்திட்டாங்களே. அதை அவங்ககிட்ட பேசுறது. ஆமாம் ஆமாம், அவங்க பேசுறது. சரி, பயிர் ரெண்டு பேசிக்கிறோம். பயிர் ரெண்டு என்ன பேசிக்கிறது? நீ ஏன் நான் ஏன் சோந்திருக்கேன் தெரியுமா? நீ ஏன் சோந்திருக்கிற? என் தலையில் யூரியாவை கொட்டு, பொட்டாசை கொட்டு, காம்ப்ளெக்ஸ் கொட்டு, டிஏபி கொட்டு, சல்பேட்டை கொட்டு, எல்லாம் கலந்து கொட்டினா நான் நட்டுக்கு நிற்பேன். இல்லைன்னா நாட்டுக்கு செத்துருவேன். பயிர் சொல்லுது, பயிர் சொல்லுது. யார்? விவசாயியை பார்த்து. விவசாயியை பார்த்து. ஆமா. உடனே விவசாயி, அந்த விவசாயி விளம்பரத்தில் வாங்கி அதை அடிப்பார். அடிப்பார், பணமாக கொட்டுவார். பல விளைஞ்சி நெல் விளையணும், கோதுமை விளையணும், கரும்பு விளையணும், அதான விளையணும், இதில் கடலை விளையணும். இப்போ வயலில் விளம்பரத்தில் பார்த்தா பணமாகவே விளையும். யாருக்கு அவ்வளோ பணம் விளையுது? அதெல்லாம் கம்பெனிக்காரனுக்கு. விவசாயிக்கு இல்லை, விவசாயிக்கு இல்லை. பூச்சி மருந்து கம்பெனிக்காரனுக்கு. பூச்சி மருந்து கம்பெனிக்காரனுக்கு விளையுதா? ஓஹோ, அதை வாங்கி இவன் கொட்டி 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 வாங்கி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு வாங்கி ஊற்றி கொட்டி. இப்போ விவசாயங்கிறது 3,00,000 பேர் தற்கொலை பண்ணியிருக்கான். விவசாயி, விவசாயி இந்தியாவோட பிரதான தொழில விவசாயி. விவசாயம் தான். ஆமாம். அதில் சொல்றான் பாரு, என்ன சொல்றாங்க? விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்பு. ஏன் அப்படியே சொல்றாங்க? அதானே சுத்தி திரும்பியே பார்க்க முடியாது. நீங்க அது இன்னும் சொல்லுவார்கள், விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ சேத்திலே இரு, நான் சோத்துலயே இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா படிச்சவர்கள் யாரும் இப்ப சேத்துல இருக்கிறது தயாரா இல்ல? தயாரா? ஆமா, 10th படிச்சுட்டா சொல்றான். படிச்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியுமா? படிச்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? ஓஹோ, விவசாயம் படிச்சு படிக்க படிச்சுட்டு விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா படிப்பில்? இல்லையே, நம்பி போனான். இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, இந்தியாவில் வந்து பிரதான தொழில் விவசாயம் தான். விவசாயத்துக்கு எத்தனை கல்லூரி இருக்கு? கல்லூரி இருக்கு. விரல் வெட்டு என்ன பண்ணுமே, எதுக்கு அந்த கல்லூரி என்ன பண்ணுதுங்கிறது கேள்வி இருக்கு. ஆமாம், கேள்வி இருக்கு. விவசாயம் பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ எல்லாமே விவசாயத்தை அதாவது தீர்மானிக்குது. நம்ம ஊரில் விதையை எப்படி பாதுகாத்தாங்க? எப்படி முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க? இல்லையே, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. என்ன ஃப்ரிட்ஜு? ஃப்ரிட்ஜு அது. ஆமாம், சாணியை குழப்பி அது விதையில வச்சா, விதையை வச்சு செவுத்துல அடிச்சு வச்சுட்டா அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கிடையாது, அப்படியே இருக்கும்ல. ஆமாம், ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்கான் நம்மால். அப்போவே ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சி கரண்ட் இருந்தால் தான் வேலை செய்யும். ஆமாம், ஆனால் சாணி பிரிட்ஜு எந்த கரண்ட் வேணும்? அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு இயற்கையா கண்டுபிடிச்சு வச்சு. எவ்வளவு இருந்துச்சுனே, விதையிலேயே அம்பட்டு இருந்துச்சு. ஆமா, நம்மட்ட விதையிலேயே சீரா சம்பா, குத்திரி சம்பா, கரண சம்பா, சம்பா வகையில 56 எல்லா சம்பாவும் அம்போன் ஆயிடுச்சு. அம்போன் ஆயிப்போச்சு, எதுவும் இல்ல. இப்ப எல்லாம் வித்தியாசமா கொடுக்குறாங்க. மதுரை 6, கோயம்புத்தூர் 13, சென்னை 17, அமெரிக்கா 9, மான்சான் விதை கொடுக்குறாங்க. நம்ம பின்கோடு நம்பருமா இப்ப விதையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விதையை கொடுக்குறேன். ஆமா, கொடுக்கும் போதே சொல்லுவான். என்ன சொல்லுவேன்? விதையை விதை கொடுக்கும் போது என்ன சொல்லுவேன்? இந்த விதையை நீங்க கொண்டு போய் முதக்கி விதைங்க, விதைங்க, சூப்பரா முளைக்கும். அப்படியா சார்? ஆமா, போயிட்டு வாங்க. வாங்க சார், கொஞ்சம் இருங்க. என்ன சார்? இந்த விதையை விதைச்சு முளைச்சு 10th டிங்கிலியும் உங்களின்னு ஒரு நோய் வரும் சார். அப்புறம் கவலைப்படாது, என்ன செய்யுது எங்கிட்ட வாங்க. உங்கள்ட்ட வந்தா அதுக்கு மங்கிலி துங்கலின்னு ஒரு மருந்து இருக்கு, தரேன் அடிக்க. சரிங்க சார். அப்புறம் கொஞ்சம் இருங்க. 22 காலையில 2:30 ரெண்டரை மணிக்கு கிறுக்கி முறுக்கின்னு ஒரு நோய் வரும் சார். ஒன்றும் கவலைப்படாது, எங்கிட்ட வாங்க. வந்து மறுக்கி துருக்கின்னு ஒரு மருந்து இருக்கு, அடிக்க. சரிங்க சார். அப்புறம் அந்த கருது வரப்போயில குடுத்தோட எல்லாம் பட்டு போகும் சார். அப்புறம் என்ன சார் செய்யறது? தீப்பட்டு இருக்குல்ல, ஆமா, எடுத்து வச்சு கொளுத்துறது. ஏன்னா அப்படித்தான் சொல்றாங்க, சொல்றாங்க. இப்ப எல்லா இப்ப விவசாய நிலம்லாம் எல்லாம் மாறிடுச்சுன்னு மாறிடுச்சு. ஆமா, இப்ப என்ன பண்றான்? என்ன ஆயிப்போச்சு? விவசாயி எல்லாம் 3,00,000 பேர் சாகரம் எல்லாம் பார்த்தா பார்த்துட்டு இயற்கை விவசாயங்கிறது இப்பதான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது. ஏன்னா சில பேரோட உழைப்பு முன்முயற்சி முன்முயற்சியில இயற்கை விவசாயம் வருது. இயற்கைக்கு மாறி இருக்கணும், மாறி இருக்கா திரும்ப இயற்கை விவசாயத்துக்கு. ஆமா, இது வந்து இப்ப விதையை கொடுக்கல. என்ன சொல்றது எப்படின்னா, அப்படின்னா இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்த உடனே ஓஹோ டாக்டர் சொல்றாரு, ஆமா குழந்தை நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். விவசாயி பூரா கம்பெனிகளுக்கு நிலத்தை கொடுத்துட்டு இவன் 100 வேலைக்கு போய்க்கிறோம். 100 வேலைக்கு போறான். ரியல் எஸ்டேட்டுக்கு இடத்தை வித்துட்டு கொடுத்துட்டு அதே காம்பவுண்ட்ல வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் நிலத்துல இவர் வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு நிலைமைக்கு விவசாயம் தள்ளப்படுது. விவசாயத்தை முன்முயற்சி எடுத்து இயற்கை விவசாயத்தை ஆமா வளர்க்கணுங்கிறதுல முன்முயற்சி எடுத்து இப்ப அத பெருசா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி பாரு, மாப்பிள்ள சம்பான்னு அழிஞ்சே போச்சு. ஆமா, அதை போட்டு ஒரு விவசாயி 155 அறுவடை செஞ்சு 30 மூட்டை ஏக்கருக்கு. அப்புறம் சாதா இப்ப என்ன விஞ்ஞான
கிராஸ் செக் பண்ணியும் பண்ணாங்களே. ஆமா. அதுல எவ்வளவுடானா ஏக்கருக்கு 40 மூட்டை. மூட்டை எவ்வளவுடானா 1200 ரூபா. ஆமா. ஆனா இவர் இயற்கை விவசாயம் பண்ணி மாப்பிள்ள இதை 150 நாள் அறுத்திருக்காரு. 30 மூட்டை. 30 மூட்டை விலையோடனா 2400 ரூபா. 2400 ரூபா. இதை விட இது லாபமா இல்லையா? அப்ப இயற்கைங்கிறது லாபம். ஆமா. இயற்கையை ஒழுங்கா பாதுகாத்தா அது லாபம். அவரே இயற்கை விவசாயத்துக்கு உரம் தயார் பண்ணிருக்காரு. உரம் பூச்சி மருந்து எல்லாம் தயார் பண்ணி வேற எங்கேயும் போல அவரே கால்நடையில இருக்க பால் சாணம் ஆமா பசுமூத்திரம் பசுமூத்திரம் அதெல்லாம் மருந்தாக்கி அதையே அடிச்சு சாணங்களை போட்டு எருவாக்கி அவர் இயற்கை விவசாயமா பண்ணிருக்காரு. எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு இருக்கு அதை பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தல நம்மகிட்ட இழந்ததெல்லாம் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு தேவையில்லாத தூக்கி சொம்போம். ஆமா. தேவையா இருக்கிறத விட்டுருப்போம். நவீனங்கள்னு வந்துருச்சு வந்துருச்சுன்னு விட்டுருப்போம். எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் இந்த இயற்கையோட இருக்கிறதுக்கு மதிப்பு அதிகம் இனிமே கூடத்தான் செய்யும். நம்மள்ட்ட அவ்வளவு இருக்கு பொக்கிஷங்கள் இருக்கு இருக்கு செல்வங்களை பாதுகாத்து முன்னோர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு ஆமா அதை பயன்படுத்துறதுதான் அதோட வெற்றி இருக்கு இருக்கு. மூளை முடுக்கில் நடந்த செய்தி, முட்டு சந்தில் முடுங்கி போன செய்தி, உலக அளவில் கொடி கட்டி பறந்த செய்தி, ஓரஞ்சாரமாக ஒதுங்கி போன செய்தி, எல்லா செய்தியும் நல்லா பார்த்துருப்பீங்க. தெரு தெருவாக நடக்கிற தேர்தல் செய்தியில் ஆரம்பித்து அபுதாபியில் நடக்கிற ஐபிஎல் ஆட்டம் வரைக்கும் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு விடை சொல்ல நாங்கள் இருக்கோம். அடுத்த பேப்பர் தோசை வரும் வரைக்கும் நீங்களும் காத்துருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.